ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ண ஃப்ரம் கிருஷ்ணபாடம்ல இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் டாப்பிக்லாம் வந்து எங்கெங்கே கவர் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த வீடியோவில் வந்து சிலபஸ் டாப்பிக்லாம் வந்து எந்தெந்த புக்கில் எந்தெந்த இடத்துலேருந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி வீடியோஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஓகேவா? ஸோ சயின்ஸ் மட்டுமே எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது, அதாவது 6th to 10th வரைக்கும், அப் டு 10th வரைக்கும் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சயின்ஸ் மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீதி ரிமைனிங் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக வரும், ஓகேவா? ஸோ சோசியல் சயின்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சோசியலில் என்னென்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, இந்த மூணுமே எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ ஃபுல்லாகவே சொல்லிடுவேன். மூணாவது வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக், ஓகேவா? அதுலேருந்து என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம சயின்ஸ்னாலும் சரி இல்லை மற்ற எதுனாலும் சரி, ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரினாலும் சரி இல்லை ஜாகிரஃபினாலும் சரி, அதெல்லாம் நம்ம எங்கெங்கேருந்து படிக்கணும், என்னென்ன டாபிக் மட்டும் படிக்கணும், எது மட்டும் பார்த்தா போதும், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் எது மட்டும் பார்த்தா போதுங்கிற மாதிரி நான் 11th 12th தனியாக மொத்தம் மூணு வீடியோவாக உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ், அப்புறம் 11th 12th, இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி வீடியோ வரும், ஓகேவா? அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் சிலபஸோட ஓவர்வியூவில் ஃபஸ்ட்டு சயின்ஸில் வந்து நான் 10th சயின்ஸ்லேருந்து வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ இதே சயின்ஸுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக 11th 12th உங்களுக்கு தனியாக மூணாவது வீடியோவில் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ 10th சயின்ஸ்லேருந்து வந்திருக்கேன், என்னென்ன டாபிக், அதாவது 10th சயின்ஸில் என்னென்ன பாடம் வந்து படிக்கணும், அந்த பாடத்துக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அது எந்த சிலபஸுக்குள்ளே கவர் ஆகும் அப்படிங்கிறது 10th to 6th வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் 10th சயின்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் என்னென்னா மரபும் பரிணாமமும், ஓகேவா? ஸோ மரபும் பரிணாமங்கிறது எதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கியல்ல ஜெனட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், ஓகேவா? ஸோ மரபியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், அந்த மரபியல் டாபிக்குள்ளே உங்களுக்கு இந்த மரபும் பரிணாமமுங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாடமாகவே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நோய்த்தடை காப்பு மண்டலம், நோய்த்தடை காப்பு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா பரவும் மற்றும் பரவாத்தன்மையற்ற நோய்கள், அந்த டாபிக்குள்ளே இந்த நோய்த்தடை காப்பு மண்டலங்கிற டாபிக் வந்து கவர் ஆகும், ஓகேங்களா? இம்யூனிட் சிஸ்டம் சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிக்கல் அண்ட் நான் கம்யூனிக்கல் டிசீசஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? இங்கிலீஷில். ஸோ நோய்த்தடை காப்பு மண்டலம் நமக்கு எதில் இருக்கு, சிலபஸில் இருக்கு, பரவும் மற்றும் பரவாத்தன்மையற்ற நோய்கள், ஓகேங்களா? அடுத்து மூணாவது பாடம் பாருங்க, இது எல்லாமே பாடம் லெசனோட நம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த இது போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர், இது வந்து என்னது லெசனோட நம்பர், ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த லெசனுக்குள்ள எந்த ஹெட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஓகேவா? ஸோ 3.2 இல்லை 3.1 அது மட்டும் நீங்கள் படித்தா போதும், என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது மட்டும் படித்தா போதும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 3.1 3.10 வரைக்கும்லாம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அதில் என்ன தேவை அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேவா? நீங்கள் அந்த பாடமா நீங்கள் புது புக் இருந்தால், அதாவது ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்குன்னா ஒரே டைம் புக்காக கூட வச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தர் வந்து மூணு டைம் புக்காக கூட வச்சிருப்பீங்க, எந்த டைம் புக்காக இருந்தாலும் சரி அந்த பாடத்துக்குள்ளே போகிறீங்க, அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் நான் சொல்லியிருக்கணும் அதை மட்டும் படிங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காதீங்க, படிக்கிறது வேஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஓகே, மூணாவது பாடம் பாருங்கள் மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பும் செயல்பாடும், இந்த டாபிக்குள்ளே உங்களுக்கு என்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம், செல் பிரிதல், ஓகேவா? ஸோ இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளமில்லா சுரப்பி மண்டலம், ஏன்னா இது வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது, ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பிரிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன், ஓகேவா? நாளமில்லா சுரப்பி மண்டலோட கண்டினியூஷன். சப்போஸ் உங்களால் செல் பிரிதல் வந்து என்னால் படிக்க முடியல, ஓகேவா? அப்படின்னா நீங்கள் நாளமில்ல சுரப்பி மண்டலமாச்சு அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சுக்கணும், ஓகேவா? இந்த பிட்யூட்டரி சுரப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பி, தைம சுரப்பி, ஸோ இது எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ எது வரைக்கும் படிக்கணும்னா 3.2 அப்போ 3.2 முடிகிற வரைக்கும் நம்ம படிக்கணும். அட்லீஸ்ட் அடுத்தது என்னது 3.3 ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்போ அப் டு 3.2 வரைக்கும் நம்ம நீங்கள் இந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேவா? எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த 3.2ங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த 3.2 என்ன வருதோ நாலுமே சொல்ற மாதிரி பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள் கணக்கு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஓஓ குரூப் ஃபோரில் வந்து நமக்கு இருக்காது இந்த டாபிக், நாளமில்லா சுரப்பி மண்டலம் இருக்காது, ஆனால் குரூப் டூவில் வந்து இருக்கும், ஓகேவா? அப்போ இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், இந்த மனித உடல் உறுப்பு மண்டலங்கள்னு பார்த்தோம்னா நரம்பு மண்டலம், மூளை மண்டலம், செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், ஓகேவா, சிறுநீரக மண்டலம், இது எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? அதை தயவு செஞ்சு அதெல்லாம் படிச்சிடாதீங்க, இந்த ரெண்டு மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இந்த ரெண்டுலேயும் கூட செல்பிரிதல் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நாளமில்லா சுரப்பி மண்டலமாச்சு படிச்சுங்க, ஓகேவா? ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 5th பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள், பாலூட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பாலூட்டிகள் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அது நம்ம எதுவுமே தேவையில்லை, ஒன்று என்னென்னா ரத்த சுழற்சி மண்டலம் கொடுத்துருப்பாங்க, 5.5 கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன நம்ம 5.1, 2, 3, 4 எதுவுமே தேவையில்லை, இந்த 5 க்கு அப்புறம் 6, 7, 8 இருக்கும், அது எதுவுமே தேவையில்லை. நம்ம 5.5 ரத்த சுழற்சி மண்டலம், அதாவது பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், ஓகேவா? அது குண்டானது மட்டும் படிச்சுன்னா போதும், அப் டு எது வரைக்கும் 5.6
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேவா. அப்போ ரத்த சுழற்சி மண்டலம் மட்டும் படிச்சுன்னா போதும் இதில் பாலூட்டிகளுக்குள்ள ஓகேவா. ஸோ ஏன்னா நம்ம சிலபஸில் வந்து டைரெக்டாக பாலூட்டிகள்னு பார்சல் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. நம்ம பிளட் சர்க்குலேஷனாக நாம தான் புக்குக்குள்ளே எங்கே இருக்குன்னு நாம சர்ச் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த பாலூட்டிகள் பாடத்துக்குள்ள இந்த ரத்த சுழற்சி மண்டலம் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. வேறு எதாவது படிக்கணும்னா நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கு தான் படிக்கலாமே தவிர டிஎன்பிதியில் அது யூஸ் ஆகாது ஓகேங்களா. ஓகே அடுத்து சிக்ஸ்த்து பாருங்கள், வாழ்க்கை இயக்க செயல்கள் ஓகே. இது ஆறாம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உணவூட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவரங்களின் சுவாசம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் ஓகேவா. என்னென்னது 6.1 ஓகேவா, ஆறாம் படத்தில் 6.1 அதாவது தாவரங்களின் உணவூட்டம் ஓகேவா. தற்சார்பு உணவூட்ட முறை, பிறசார்பு உணவூட்ட முறைன்னு இருக்கும் ஓகேவா. அந்த கண்டென்ட்டு உண்டானது மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஓகேங்களா. அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, உணவூட்ட முறை, சுவாசம் இது ரெண்டுமே வந்து தாவரத்துக்கு மட்டும்தான் படிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா, தாவரம்னா தாவரத்துக்கு உண்டான மட்டும் தான் படிக்கணும். இப்போ பாருங்க தாவரங்களின் சுவாசம் இருக்கு, சுவாசம் ரெஸ்பிரேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரவியல தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. விலங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனுஷனோட வந்து பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலம்லாம் வந்து ஒரு படத்தில் கொடுத்துருப்பாங்க. உடல் உறுப்பு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்ன சார் சுவாசம் தான் இருக்குதுங்க சார் நம்ம அதெல்லாம் படிக்கணும். நமக்கு சிலபஸில் தாவரவியில் தான் என்ன கொடுத்துருக்காங்க, சுவாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பாட்னியில் இருக்கிற சுவாசம் மட்டும்தான் படிக்கணும், பாட்னி ஓரியன்டாக இருக்கிற சுவாசம் மட்டும் தான் படிக்கணும் இலை ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீராவி போக்கு, ஒளிச்சேர்க்கை, ஸ்டார்ச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா. மனிதோட வந்து சுவாச மண்டலம்னா அது வந்து கிருமி நாசினி அந்த மாதிரி மூக்கோட இருந்தது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேவா. ஸோ அதை நம்ம படிக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம சுவாச மண்டலம்லாம் கொடுத்துருக்காங்களே டைரெக்டாக போய் அதில் படிக்காதீங்க. தாவரத்தோட சுவாசம் இந்த மட்டும்தான் நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன படிக்கணும், தாவரங்களில் உணவூட்டம் ரொம்ப முக்கியம், தாவரத்தோட உணவூட்டம், தாவரங்களில் சுவாசம் இது மட்டும் தான் நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ 6.1, 6.3 இந்த ரெண்டு மட்டும் படிச்சுன்னா இந்த பாடம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். செவன்த்து பாருங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், சூழலியல், அதுக்கப்புறம் சுகாதாரம் ஓகேவா, அதாவது என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா. இவிஎஸ் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி வந்து ஓகேவா. ஸோ இவிஎஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டாக ஆகணும், எல்லா பாடமே நம்ம படித்து தான் ஆகணும் எல்லா பாடமே. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான், சுற்றுப்புற சூழல், சுகாதாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழலியல் இந்த மூணுமே வந்து ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம சுற்றுச்சூழல் சம்மந்தமாக எது இருந்தாலும் சரி ஓகேவா நம்ம அதை ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அதாவது இவிஎஸ் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தமாக எந்த பாடம்னாலும் படித்து தான் ஆகணும். அதுலேருந்து கொஸ்டின் எது வேணால் கேட்பாங்க ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் லெசன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஓரியன்டாக கண்டிப்பாக ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா, அது நம்ம படித்து தான் ஆகணும். அது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், எத்தனாவது பாடம்னா செவன்த்து பாடம் ஓகேவா. இது எல்லாமே இவிஎஸ்ல தான் கவர் ஆகும் ஓகேவா. ஸோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது என்னது, இந்த நோய் தடை காப்பு மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவிஎஸ் இவிஎஸ்லேயே வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் கவர் ஆகும் ஓகேவா. நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சரணாலயம், தேசிய பூங்கா, டேபிளர் காலனில் கொடுத்துருப்பாங்க. எந்த படத்தில் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கொடுத்துருப்பாங்க, இதில் எல்லாமே படித்தாகணும். ஆனால் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே எங்கெங்கெல்லாம் சரணாலயம் இருக்குது, அதாவது மயில்கள் சரணாலயம் எங்கே இருக்குது, மான்கள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படி மாதிரிலாம் கேட்பாங்க ஓகேவா. ஸோ மான்கள் சரணாலயங்கும் போது நிறைய இடத்துல இருக்கும் ஓகேவா. ஸோ ஆனால் மயில்கள் சரணாலயங்கும் போது பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருப்பாங்க, விராலி மலைன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அது அப்ஜெக்டிவ் டைப்பில் டக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. மான்கள் சரணாலயமாக நிறைய கொடுத்துருக்கும்போது ஆப்ஷன் எது கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பர்டிகுலராக மயில்கள் சரணாலயங்கும் போது விராலி மலைங்கும் போது அது நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணி படிச்சுக்கணும். பர்டிகுலராக செப்பரேட்டாக வந்து கொடுத்துருந்தா மட்டும் ஓகேவா. ஸோ எல்லாமே படிச்சுதாகணும், அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஓகேவா. என்னது சரணாலயத்துக்கும் தேசிய பூங்கா, அதாவது நேஷனல் பார்க்குக்கும் ஓகேங்களா. அடுத்து எயித்து பார்த்தீங்கன்னா கழிவுநீர் மேலாண்மை, இதுவும் வந்து எதில் உங்களுக்கு கவர் ஆகும், சுற்றுப்புற சூழல் சம்மந்தமாக தான், அதாவது இவிஎஸ் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள் முக்கியமாக என்னென்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, ஜுவாலஜி பாட்டனி ஓகேவா. ஜுவாலஜி பாட்டனி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இல்லாமல் அந்தந்த பாடத்துக்குள்ளே இருந்து தேவையான கண்டென்ட் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் படிச்சுதாகணும், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்டும் படிச்சுதாகணும் புரியுதுங்களா. ஏன்னா அவன் சிம்பிளாக என்ன சொல்லிட்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த தனிமங்கள் சேர்மங்களுக்குள்ள எல்லா பாடமும் உங்களுக்கு கவர் ஆயிடும், பருப்பொருட்கள்லேருந்து எல்லா பாடமும் உங்களுக்கு கவர் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பனும் சேர்மங்கள் எல்லா பாடமும் அதில் கவர் ஆகிடும். ஸோ நம்ம இது வந்து சிலபஸில் இருக்குது, இது இல்லைன்னு நம்ம வந்து ஒதுக்கவே முடியாது. அவன் ஓவராலாக தனிமங்கள் ரெண்டு சேர்மங்கள் ஒரே லைனில் கொடுத்துட்டான் ஓகேங்களா. அப்போ அதுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். பட் ஆனால் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3 மார்க் தான் கேட்பாங்க, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 3 மார்க் தான் ஓகேவா. இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு சேர்த்தே டோட்டலாக 7 மார்க் தான் கேட்பாங்க. பட் ஆனால் நான் என்னென்ன படிக்கணும், அதாவது பாட்னி ஜுவாலஜிக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிக்கணும்,
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்ன மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், அதை மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. உங்களால எல்லாமே படிக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா நான் சொல்ற கண்டென்ட் மட்டும் நீங்க படிங்க. பிசிக்ஸ் கடைசியா வந்து நான் சொல்றேன், ஓகேவா? பிசிக்ஸுக்கு கடைசியா இந்த வீடியோவோட கடைசி பாட்டில் எல்லா பாடம் படிங்க. அந்த பாடத்துக்குள்ள என்ன மட்டும் முக்கியமாக நோட் பண்ணி படிங்க அப்படிங்க நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக அப் டு சிக்ஸ் வரையும் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா பாடமும், பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பாடமும் படிக்கணும். அதில் எந்தெந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுங்கிறது மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேவா? இதில் பாருங்கள், லெவன்த்து பாடம் பார்த்தீங்கன்னா வேதி வினைகள் ஒரு பாடம் இருக்கும், ஓகேங்களா? இதில் டென்த் ஸ்டாண்டர்டில் 11வது பாடம் என்னது, வேதி வினைகள், ஓகேவா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அந்த பாடத்தில் இருக்கும். அதில் நீங்கள் எது முக்கியமாக படித்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அமிலம், காரம், உப்பு, ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், இந்த மூணுமே அதில் வந்து கவர் ஆயிருக்கும், ஓகேங்களா? என்னது அமிலம், காரம், உப்பு, அது இல்லாமல் ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், இந்த மூணுமே ரொம்ப 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 முக்கியம். அமிலத்தோட பண்பு என்ன, அமிலத்தோட பயன்கள் என்ன, அதேமாதிரி காரத்தோட பண்பு, காரத்தோட பயன்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சால்ட்டு, சால்ட்டோட இது என்ன, பிஹெச் மதிப்பு என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அந்த பாடம் நமக்கு சிலபஸில் இருக்கு, முக்கியமாக நீங்கள் இதை படிச்சே ஆகணும். எது இந்த வேதிவினைகள் பாடம் படிச்சே ஆகணும். முக்கியமாக நான் சொல்கிற இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன் இந்த இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சு தான் ஆகணும், ஓகேங்களா? ஆனால் இந்த பாட்டு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஓகே? கடைசியில் கொடுத்துருப்பாங்க, கடைசி ஒரு 6 பக்கம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 12வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பனும் அதன் சேர்மங்களும். இது டைரெக்டாகவே நம்ம சிலபஸில் இருக்கு, ஓகேவா? கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் சேர்மங்கள்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியமான பாடம் இந்த கெமிக்கலில், ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதை தவிர்த்து ஒரு சில பாடங்களாக இருக்கும், ஓகே, தனிமங்கள், நாவர்த்தன, ஓகே பாடம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் எடுத்ததுமே இந்த ரெண்டு பாடத்தை முடிச்சு நான் சொல்கிற கெமிஸ்ட்ரி பாடம்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, ஓகேவா? முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்ற பாடம் சும்மா ஒரு ஓவரி மாதிரி பாருங்க போதும், ஓகேவா? ஆனால் ஏன்னா கேட்கறது மூலமாக இருக்குது, அதுக்காக நீங்கள் ரொம்ப போயிட்டு புஷ் பண்ணி நீங்கள் அதெல்லாம் படிக்கக்கூடாது. இருந்தாலும் எதையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும், கொடுக்குற அந்த ஸ்டாண்டர்ட் வைஸாக என்னென்ன முக்கியமான பாடம் சொல்கிறோம் அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நீங்கள் அந்த பாடத்தை மற்ற பாடலாம் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 10th ஸ்டாண்டர்டோட ஒரு ஓவர்வியூ, ஓகேவா? இந்த 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் நம்ம அடுத்து 9th, 8th, 7th, 6th இதெல்லாமே நான் சொல்ல போகிறேன், என்னென்ன படிக்கணுங்கிறது சொல்ல போகிறேன். அடுத்த இதில் நான் உங்களுக்கு அடுத்து என்னது 10th அடுத்து 9th நான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஸோ 9th சயின்ஸில் பாருங்கள், இதில் வந்து அதாவது 10th சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைம் புக்காக தான் இருக்கும், 9th சயின்ஸில் வந்து 3 டைம் புக்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமில் என்னென்ன படிக்க நான் சொல்கிறேன். ஸோ இல்லை சார், நீங்கள் ஓவரால் புக் இருந்தாலும் நீங்கள் அந்த டாப்பிக்கில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் டைமில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குலகம், செல்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்குலகம், ஓகேங்களா? ரெண்டாவது பாடம் என்னது, செல்கள், ஓகேவா? ஸோ செல்கள்ங்கிறது நம்ம கண்டிப்பாக தாவரவியல் வந்து இருக்குது, நீங்கள் அதை படித்து தான் ஆகணும். விலங்குலகம்ங்கிறது சார், விலங்குலகங்கிறது எந்த டாப்பிக்ஸாக கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது உயிரினங்களின் பல்வகைத்தன்மைன்னு இருக்கும், ஓகேங்களா? பல்வகைத்தன்மை அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னியில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இந்த இதில் வந்து எது இதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது வகைப்பாட்டியல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 உலக வகைப்பாட்டியல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிரினங்களின் பல்வகைத்தன்மை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர உலகம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கு உலகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள், முனிரா உலகம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர உலகம், விலங்கு உலகம், பூஞ்சைகள், முனிரா உலகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கும், ஓகே, சம்திங் இருக்கும். இந்த அஞ்சுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதை வந்து படித்து தான் ஆகணும், ஓகேவா? தாவர உலகம், விலங்கு உலகம், முனிரா, பூஞ்சைகள், ஆல்கஹால், ஓகேவா? ஸோ இந்த 5 பாடமுமே வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுதான் எதில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் பல்வகைத்தன்மை, அதாவது ஆர்கனைசேஷன் லிவிங் ஆர்கனைசேஷன் டாப்பிக்கில் வரும், ஓகேவா? இது எல்லாமே ஒரே பாடத்துக்குள்ளே வரும், ஒரே ஸ்டாண்டர்டுக்குள்ளே வரும் மாதிரி வராது. 6th வந்து தாவர உலகம் கொடுத்துருப்பாங்க, 7th விலங்கு உலகமோ இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டில், இது ஒரு ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அது எல்லாமே சேர்த்துனா தான் இந்த டாப்பிக்கே கவர் ஆகும், புரியுதுங்களா? ஸோ சிலபஸில் டைரெக்டாக கொடுக்க மாட்டான், இன்டைரக்டாக தான் கொடுப்பான், நாம் தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எந்த சிலபஸ் எதில் கவர் ஆகுது. இது தெரியாமல் என்ன பண்ணுவோம், இந்த பாடம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நம்ம விட்டுருவோம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஓகே, இப்போ பாருங்கள், இந்த விலங்குலகங்கிறது இதுக்குள்ளே தான் கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த விலங்குலகங்கிறது நம்ம படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? ஓகே, விலங்குலகம், செல்கள், இந்த ரெண்டு பாடம் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சார் நிறையா பாடம் சயின்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாடமும் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும், பாடம் தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஆனால் எல்லா பாடம் பார்த்து இப்போ செல்கள் இங்கே படிக்கிறோம், எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் செல்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதான் 9th 10th இருக்கிற செல்கள் நல்லா படிச்சுதான் இது எல்லாமே ஒரே ஆன்சர் தான், ஒரே இது திரும்ப திரும்ப லைசோசோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, உட்கரு, எல்லாம் எங்கெங்கே இருக்கும், நியூக்ளியஸ், எல்லாம் ஒரே மாதிரி தான். அதில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகே? ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகமாகவோ கம்மியாகவோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 10th பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும், 6th ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, செகண்ட் டைம் புக்கில் பாருங்கள், உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் ஃபஸ்ட்டு பாடமாகவே, அந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்துக்குள்ள நீங்கள் என்ன படிங்க பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் உரம், பூச்சிக்கொல்லிகள்,
ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த இது வந்து கவர் ஆகும். ஓகேவா, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள்ங்கிற டாபிக் வந்து கவர் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, நைட்ரஜன் உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ஓகேவா, ஸோ டைக்ளோரோ, டைபீனல், இத்தேன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எல்லாமே இந்த பாடத்துக்குள்ள வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல். ஒரு டேபிள் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நைட்ரஜன் உரம், கலப்பு உரம், ஓகேவா, நைட்ரஜன் சேர்மங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த ஃபுல்லாகவே இந்த பாடம் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, அந்த கெமிஸ்ட்ரியில் நான் சொன்ன அந்த பாடத்தில் அந்த நைட்ரஜன் சாரி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து மனித உடல் உறுப்பு மண்டலங்கள். இந்த பாடத்தில் ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி தான் நம்ம டென்த்லேயே அதே மாதிரி தான் மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம், நம்ம பிளட் சர்க்குலேஷன் மட்டும் பார்த்தோமா, இந்த இடத்துல அதே மாதிரி தான் பிளட் சர்க்குலேஷன் ஒன்று படிக்க போகிறீங்க. 2.6 பிளட் சர்க்குலேஷன், 2.8 இனப்பெருக்க மண்டலம், ஓகேவா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த ரெண்டுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த ரெண்டுமே நம்ம சிலபஸில் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. இந்த பிளட் சர்க்குலேஷன் நீங்கள் வந்து டென்த்தில் படிச்சிங்கன்னா அது அதே தான் இங்கே இருக்க போகுது. ஓகேங்களா, டாபிக் வந்து நிறையா இருக்குது பார்க்காதீங்க, ரிப்பீட்டடாக ஆகிட்டு இருக்கும். ஓகே, நீங்கள் அப்போ என்ன பிளட் சர்க்குலேஷன் படிக்கிறீங்களா, அப்போ அங்கே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் படிச்சுட்டு இதையும் படிச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. அங்கேயும் தமிழ் சிறை என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்கள். மூணாவது உயிர் வேதிய சுழற்சி, இது வந்து இவிஎஸ் சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். இது நீங்கள் மேலோட்டமாக படிச்சிங்கன்னா போதும். இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இந்த மூணு பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜுவாலஜியில் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா, சாரி பயாலஜியில் வந்து கவர் ஆகிடும். அடுத்து உயிர் வேதிய சுழற்சி, இது வந்து இவிஎஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் டைம் புக்கில் பாருங்கள், தாவரங்களின் அமைப்பும் மற்றும் செயல்பாடும். ஓகேவா, தாவரங்களின் அமைப்பும் செயல்பாடும் போது சார் இந்த பாடம் சிலபஸில் இருக்கானா, இந்த பாடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். சுவாசித்தல், தாவர சுவாசம் இருக்கா, ரெஸ்பிரேஷன் ஒரு டாபிக், ஒரு ஹெட்டிங் இருக்கும் பாருங்கள், தாவரம் இல்லை. அப்போ இந்த டாப்பிக்கில் வந்து இந்த சுவாசித்தல்ங்கிறது நம்ம நிறைய கொடுத்துருப்பாங்க. சுவாசித்தலுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க, மற்றதெல்லாம் ஓரா பார்த்துங்க, சுவாசித்தலுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்கள், செல்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அப்போ அதையும் நம்ம படிச்சுக்கணும். இங்கே இருக்கிற பாயிண்ட் தான் இருக்க போகுது, ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருந்தாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கேள்வி கேட்டா அதுக்காக. ஓகேங்களா, அடுத்து உணவூட்ட முறை, ஆல்ரெடி நம்ம டென்த்லேயும் பார்த்தோம் உணவூட்ட முறை, இங்கேயும் அதே உணவூட்ட முறை தான். ஸோ டாபிக் ரிப்பீட்டடாக தான் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த தாவரங்களின் அமைப்பு செயல்பாடுகள் படிச்சு தான் ஆகணும். அதில் இந்த மூணு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மூணு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்து நான் பாருங்கள் செகண்ட் பாருங்கள், அடிமையாதலும் வாழ்வோம். இந்த அடிமையாதலும் வாழ்வுங்கிறது இவிஎஸ் சப்ஜெக்டில் வரும். ஓகே, நம்ம சுகாதாரம் சம்மந்தப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமோட சிலபஸில் கூட இது இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த பாடம் ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. குடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஓகேவா, அந்த குடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹாலில் வந்து என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குது அதை பற்றின தான் வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வந்து பேசிக்கான படம் தான். அடுத்து பார்த்துங்க, மாசுபடுதலும் ஓசோன் சிதைப்படுதலும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேவா, இம்பார்ட்டண்டான பாடம் வந்து இந்த பாடம். ஓகேவா, ஏன்னா இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஃபோரில் கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர்லேயும் இந்த இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பாடத்தை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னது நைன்த் சயின்ஸினுடைய சயின்ஸ் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஓவரியும். ஓகேவா, அடுத்து எயித்தில் கொடுக்குறேன். எயித்தில் அதே மாதிரி இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்தோமோ அதே ரிப்பீட் ஆகும். நம்ம எயித் ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம் அடுத்து. ஓகேங்களா, ஓகே, அடுத்து எயித் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். அதேமாதிரி எயித்துலேயே வந்து ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஃபஸ்ட் டைமில் பாருங்கள், ஃபஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாடம் பயிர் பெருக்கமும் மேலாண்மையும். ஸோ இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பூச்சிக்கொல்லி சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த பாடமும் ஃபுல்லாக உங்களை படிக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட் அது ஓவர்வியூ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை மேலோட்டமாக படிச்சுட்டு அந்த பூச்சிக்கொல்லிகள் சம்மந்தமாக எங்கே கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா அது வந்து கெமிஸ்ட்ரியில் அந்த ஒரு சப்ஜெக்ட்டில் வரும் நமக்கு. ஓகேவா, அடுத்து செகண்ட் பாடம் பார்த்தீங்கன்னா வளரிளம் அடைதல். ஓகேவா, ஸோ இந்த வளரிளம் அடைதல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம ரெண்டு இது படிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.3 நாளமில்லா சுரப்பி. ஓகேவா, நம்ம நாளமில்லா சுரப்பி மண்டலம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி 2.4 இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கு. ஓகேவா, இந்த ரெண்டுமே நம்ம படிச்சுதாகணும். ஓகேவா, என்னது நாளமில்லா சுரப்பி மண்டலம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம டென்த் புக்லேயும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் வந்திருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கு. ஓகேவா, ஸோ இனப்பெருக்க மண்டலத்தில் நமக்கு வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் பாருங்க, தாவர உலகம். ஓகேவா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கனைசேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல், அஞ்சு உலகமாக வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவர உலகம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ போன இதில் என்ன பார்த்தோம், நம்ம விலங்கு உலகம் பார்த்தோமா, இந்த பாடத்தில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து தாவர உலகம் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா, அங்கங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க, அது ஓவராலாக சேர்ந்தால் தான் அந்த ஒரு டாபிக் வந்து நம்ம கவர் ஆகும். ஸோ இந்த தாவர உலகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க, எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2016 கூட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க, டேரெக்டாகவே இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பக்கவாதத்துக்கு சம்மந்தமாக வந்து ஒரு தாவரத்தோட நேம் கொடுத்து கேட்டிருப்பாங்க, ஆஞ்சியோஸ்பெர்மில் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாடத்தை நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து பாருங்கள், நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் டாபிக் வந்து பார்த்தோன்னா இதில் வைரஸ், பாக்டீரியா, ஓகேவா, இது எல்லாமே சேர்ந்து வரும். ஓகேங்களா, பூஞ்சைகள் இதெல்லாமே வரும். இது வந்து எதில் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா பரவும் மற்றும் பரவா தன்மையற்ற
நோய்கள் அப்படிங்கிற நோய்கள் டாப்பிக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பாடம் நீங்கள் படிக்கிறப்பே தெரியும், வைரஸ் பற்றியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பற்றியும், தாவரத்தில் வந்து எப்படி தாக்குது, விலங்குகள் எப்படி தாக்குது, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஓகேவா? அதுவும் டேப்லெட் கடை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தாவர நோய்கள் என்ன, பூஞ்சை நோய்கள் என்ன, அங்கே மாதிரி என்ன பாக்டீரியா மூலமாக பரவும் அப்படிங்கிற மாதிரி டேப்லெட் கடை கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது, அதை படித்து வச்சுங்க. ஏன்னா அது வந்து மேட்ச் த ஃபாலோவிங், அதாவது பொருத்தங்களை வந்து மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நுண்ணுயிர்கள் டாபிக் வந்து உங்களுக்கு ஜுவாலஜியில் வந்து கவர் ஆகிடும். அடுத்து பாருங்க, செகண்ட் டைம் பாருங்க, காற்று நீர் நிலம் மாசுபடுதல். ஸோ இவிஎஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ சுற்றுச்சூழல் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த பாடம் நம்ம படிச்சு தான் ஆகணும். ப்ளஸ் தேர்ட் டைம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு படம் தான். ஓகேங்களா? தேர்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உயிரினங்களின் பல்வகை தன்மை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். இதுக்குள்ள நம்ம செல்கள் சம்பந்தமாக இருக்கிறது மட்டும் படிங்க, வேறு எதுவுமே படிக்காதீங்க, எல்லாமே மீறி வெட்டுருங்க. ஓகேவா? வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது, செல்கள் மட்டும் இருக்கும், அது சம்பந்தமாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க. ஓகேவா? இதில் வந்து 2.3 அந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருப்பாங்க, டேரெக்டாக ஹெட்டிங் கூட கொடுத்துருப்பாங்க, அதனால தான் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? செல்கள்ங்கிறது அது மட்டும் பர்டிகுலர் படிங்க, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எல்லாமே விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வனங்களையும் வன உயிர்களையும் பாதுகாத்தல். அந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரணாலயம் பற்றி ஒரு டேபிள் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் ஆல்ரெடி இன்னொரு இதுலையும் நான் சொன்னேன், நான் அதுலேயும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்ட்டு. ஸோ இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் உடது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி வந்து நான் சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக இது இல்லை. ஓகேவா? அதனால் மென்ஷன் பண்ணல. ஆனால் வேறு எல்லாமே படித்தது எல்லாமே சிலபஸில் இருக்குது தான். ஓகேவா? ஆனால் பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் அந்த பாடம் வந்து ஆழ்ந்து முழுசாக உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்கிற பாடம் இதில் எதுவுமே கிடையாது. ஆனால் மற்ற பாடம் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும், ஒரு மேலோட்டமாக பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது நான் சொல்கிறேன் எப்படி, நான் உங்களுக்கு கடைசியாக வந்து 6th முடிச்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஓவரியோ, அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு. ஸோ நமக்கு ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, விலங்குகள் மனிதன் அப்படின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளோட பங்கு வந்து நமக்கு வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு அப்படின்ட்டு. செகண்ட் பாடம் பாருங்க, தாவரங்கள் விலங்குகளின் உணவூட்டம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கவனிச்சிக்கங்க, விலங்குகளுடைய உணவூட்டம் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது, தாவரவில் தான் இருக்குது. அப்போ தாவரத்துடைய உணவூட்டம் 2.1 மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேவா? வேறு எல்லாமே விட்டுருங்க. ஓகேங்களா? விலங்கோடது விட்டுருங்க, தாவரத்துக்கு உண்டான உணவூட்ட முறை மட்டும் நீங்கள் படித்தா போகிறோம். ஓகேவா? தற்சாப்பு பிரச்சார்பு அந்த மாதிரி ஒட்டுண்ணி மக்குண்ணி அந்த மாதிரிலாம் வரும், அதை நீங்கள் பார்த்து படிச்சுங்க. தேர்ட் படம் பாருங்க, தாவர புற அமைப்பியல். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகும், இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து தான் ஆகணும், தாவர புற அமைப்பியல்ங்கிறது. ஓகேவா? ஸோ அது வந்து தாவரவியலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஃபோர்த்து பாருங்க, வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல்ங்கும் போது 5 உலகம் இருக்கும் அப்படிங்கிற, தாவர உலகம் விலங்கு உலகம் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா இங்கே பாருங்க, இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 உலகம் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து புரோட்டிஸ்டா பூஞ்சை. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே அங்கங்கே செப்பரேட்டாக வந்துருச்சுங்களா? ஸோ நமக்கு வந்து 7th புக்கில் 1st டைம் புக்கில் உங்களுக்கு புரோட்டிஸ்டாவும் பூஞ்சைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க, எந்த பாடத்துக்கு கீழே, வகைப்பாட்டியலுங்கிற பாடத்துக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், செகண்ட் டைம் புக்கில் பாருங்கள் மனித உடல் அமைப்பு இயக்கம். இதில் என்ன இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன். ஓகேவா? 6th டாப்பிக்காக வந்து என்ன இருக்குன்னா பிளட் சர்க்குலேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இது என்ன எவ்வளோ தூரம் இருக்கோ, ஒரு பேராகிராஃபாக ஒரு கிராஃப் மட்டும் படித்தா போதும், உட்காந்து பாடமே படிக்கக்கூடாது. இந்த ரத்த ஓட்ட மண்டலம் பற்றி சம்மந்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தா போதும் அந்த பாடத்தில், எந்தவுமே அந்த தேவை கிடையாது, சிலபஸ்லையும் கிடையாது. அடுத்து பாருங்கள், இதில் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொடுத்து, ஏன்னா எல்லாமே படித்து தான் ஆகணும், ஆனால் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருட்களின் தன்மை, இந்த பாடத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா இதில் வந்து அமிலம் காரம் உப்புங்கிற சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். ஸோ இதே மாதிரி அமிலம் காரம் உப்புங்கிறது 10th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிவினைகள் வந்து கவர் ஆகும்னு சொன்னேன், இந்த பாடத்துலையும் வந்து கவர் ஆகும். ஓகேவா? இந்த பாடம் படிக்கிறப்ப இந்த மூணு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th வேதிவினைகள் படிச்சுட்டு இதையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் 3 மார்க் கேட்குறாங்களா, 1 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா? தேர்ட் டைம் புக்கில் பாருங்கள் சூழ்நிலை மண்டலம். சூழ்நிலை மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவிஎஸ் சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும், இதில் வந்து உணவு சங்கிலிங்கிற ஒரு டாபிக் வரும். ஓகேவா? ஒரு சாப்டர் வரும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஆனால் ஓவரால் எல்லாமே படிக்கணும், இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க உணவு சங்கிலி சம்பந்தமாக. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் அறிய வளம், இதுவும் இவிஎஸ் சப்ஜெக்டில் வரும், இது பேசிக்காக தான் இருக்கும், ஒரு ஓவரவியூ மாதிரி பார்த்துங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் சிலபஸில் இருக்குது, நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது, நம்ம அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட கேட்டுருவாங்க. ஜஸ்ட் என்ன நீங்கள் பார்த்து வச்சுட்டு அட்லீஸ்ட் வந்து முக்கியமான ஒரு 20 கீ பாயிண்ட்ஸ் ஒரு பாடத்துலேருந்து எடுத்து வச்சுட்டாலே போதும், நமக்கு வந்து விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம 6th டைம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயும் 3 ஸ்டாண்டர்ட் புக்கு, இதில் 3ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து அப் டு 8th வரைக்கும் நல்லா படிச்சிட்டாலே 6th 7th ஒன்றுமே கிடையாது. 6th பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாவர உலகம்.
ஸோ ஆல்ரெடி நம்ம எயித்துலேயோ நைன்த்லேயோ நம்ம தாவர உலகம் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், அதே பற்றி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகள், உணவூட்ட முறைகள். ஸோ நிறைய இடத்துல அதே தான், எத்தனை டைம் படித்தாலும் அதே தான், என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதாவது கொடுத்துருக்க போகிறாங்க, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ உணவு முறைகளை என்ன சொல்லியிருந்தேன், தாவரத்துக்கு மட்டும் தான் படிக்கணும், வேறு எதுக்குமே படிக்கிறாது. அப்போ தாவரத்துக்கு சம்மந்தமாக உணவு முறைகள் என்ன கொடுத்துருவாங்க அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் இந்த படத்தில். ஓகேங்களா? செகண்ட் டைம் புக்கில் பார்த்தீங்கன்னா செல்லின் அமைப்பு. ஸோ செல்லின் அமைப்பு பாருங்கள், சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அதனால் இதெல்லாம் ஒரு பாடமாகவே கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் டென்த்துலேருந்து நீங்கள் டென்த்துக்கோ எயித்துலேயே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவர் மாதிரி ஒரு ஓவரெலாம் பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேர்ட் டைம் புக்கில் பாருங்கள், உயிரினங்களின் பல்வகை தன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமது சுற்றுச்சூழல். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து கவர் ஆகும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவாலஜிலேருந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், சிக்ஸ்த்தில் இவ்வளோ தான், சிக்ஸ்த்தில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அப் டு டென்த்தில் நீங்கள் படிச்சுட்டு வந்து பார்க்கும்போது சிக்ஸ்த்தில் ஒன்றுமே இருக்காது, பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிக்ஸ்த் டைமில் என்ன நம்ம படிக்கணும்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிசிக்ஸில் எதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் எந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இருக்கிற சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே, சாரி எல்லா லெசனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் வந்து கவர் ஆயிருக்கு. ஓகேவா? அதனால் எல்லா பாடம் படிச்சுதாகணும். ஆனால் அந்த பாடத்தில் படிக்கிறப்ப எதை வந்து நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணுங்கிறத நான் அடுத்து இந்த இதில் நான் கேன்சல் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் பிசிக்ஸ் சொல்லியிருந்தேன் எப்படி படிக்கணும், என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா கவனிச்சிங்க, பிசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் எல்லா பாடம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி படிக்கிறப்ப ஒவ்வொரு பாடமும் நீங்கள் படிக்கிறப்ப எந்தெந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னா, சப்போஸ் அறிவியல் கருவிகள் சம்மந்தமாக ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா, அதாவது பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கால்னாமீட்டர், அம்மீட்டர், மேக்ரோமீட்டர். ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த மீட்டர் மீட்டர்னு வருது பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்னது பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக அதெல்லாம் வர்றப்ப நிறைய சிக்ஸ்த் டென்த் படிக்கிறப்ப நிறைய படிச்சிருப்பீங்க. அதை என்ன பண்ணணும், நம்ம செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கணும், எது இந்த பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தனியாகவே, புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மல்டிமீட்டர் கண்டுபிடிச்சதோ இல்லை ஏதாவது ஓகே கண்டுபிடிப்பு சம்மந்தமாக கொடுத்துருந்தாங்கன்னா அது செப்பரேட்டாக என்ன பண்ணீங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து தனியாக சிலபஸ் ஓகேவா, இந்த சிலபஸ் இந்த அறிவியல் கருவிகள்ங்கும்போது செப்பரேட்டாக ஒரு பாடமாகவே இருக்காது. அந்த அறிவியல் கருவிங்கிறது சிக்ஸ்த் டு டென்த் இருக்கிற எல்லா பாடத்துக்குள்ளேயும் அந்த அறிவியல் கருவிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா போதும் நீங்கள். ஓகேவா? அதை நம்ம பர்டிகுலராக தனியாக மென்ஷன் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம ஓரளவு உள்ள படிக்கணும், ஆனால் அது வர்றப்ப தனியாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு செப்பரேட்டாக கூட நோட்ஸ் கூட எடுக்கலாம். தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கருவிகள் அப்படி மாதிரி நெட்டில் ஏகப்பட்டது இருக்குது, கொடுத்தாலே ஓவராலாக வந்துடும். இருந்தாலும் நீங்கள் புக்கில் படிக்கிறப்ப தனியாக நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆய்வு கூடங்கள், ஓகே, தேசிய ஆய்வு அதாவது இயற்பியல் ஆய்வு கூடங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மும்பை, சென்னை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சு படிக்கணும். ஓகேவா? அடுத்து அளவுகள், அளவீடுகள். ஓகேவா? கிலோகிராமோடைய அளவு என்ன, அலகு என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன. ஸோ அந்த அலகுகள் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு சம்மந்தமாகவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒளியின் அலகு என்ன. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெசிபல், அதாவது பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து அந்த ஃப்ளைட்டு பறக்கிறப்ப அதோட ஒளியின் அளவு என்ன. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மதிப்பு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டாலே என்ன பண்ணுங்க, நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கணும். அழகுகள், யூனிட், ஓகேவா, நிறையின் அழகு என்ன, விசையின் அழகு என்ன, ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், ஏன்னா பேசிக்காக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஓகேவா? ஆற்றலின் அழகு என்ன, ஓகே, வேலையின் அழகு என்ன, அந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பாடத்தில் நடுநடுவில் வரதை என்ன பண்ணணும், தனியாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடமாக என்னென்ன பாடம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த பாடம் இருக்குது, இது எல்லாமே வந்து கலந்து கலந்து இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஒளியல் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒளியல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்கும், எயித்துல இருக்கும், டென்த்தில் இருக்கும். அப்போ அந்த ஒளியல் சம்மந்தமாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கன்ஃபார்மாக ஒன்றாச்சு தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். புரியுதுங்களா? நம்ம எல்லாமே உட்காந்து படிக்கிறத விட, ஓகே இந்த ஒளியல் சம்மந்தமாக ஏதோ ஒரு இடத்துல படித்தோமா, ஏதோ ஒரு பாடமாச்சு படித்தோமா, ஓகே இந்த ஒளி சம்மந்தமாக ஏதாவது படித்தோமா, சவுண்டு சம்மந்தமாக ஏதாவது படித்தோமா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நைன்த்தோ இல்லை எயித்தோ, சிக்ஸ்த்து செவன்த்து விட்டுட்டு நைன்த்தோ எயித்தோ இல்லை டென்த்தோ எதாவது ஒரு இடத்துல நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, ஓகே அது சம்மந்தமாக ப்ரீஃபாக படிச்சிருப்பீங்க, அது எந்த கொஸ்டின் கேட்டால் கூட நீங்கள் கெஸ் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பாருங்க, இயக்கவியல், அளவீடுகள், காந்தவியல் சம்மந்தமாக ஏதோ ஒரு இடத்துல படிச்சுக்குங்க, ஏன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா? ஒளியியல், இந்த சவுண்டு, வெப்பவியல், மின்சாரவியல், அணு இயற்பியல். ஓகேவா? இது எல்லாமே சிக்ஸ்த்து டென்த்துக்குள்ளே இருக்கும், ஆனால் கலந்து கலந்து இருக்கும். டென்த்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் காந்தவியலும் மின்னோட்டவியலும் இந்த ரெண்டும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒளியிலும் இயக்கவியலும் அப்படின்னு ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அந்த பாடத்துக்குள்ளே இயக்கவியலும் கவர் ஆகிடும், ஒளியிலும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நைன்த்து டென்த்தில் இருக்கிற பிசிக்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாலே எயித்து செவன்த்தில் ஒன்றுமே இருக்காது, அதை பற்றின அப்படியே தான் இருக்கும். பேசிக்காக அந்த ஒளியலுங்கிறது நீங்கள் நைன்த்து டென்த்தில் கொடுத்துருப்பாங்க. டென்த்தில் கவர் பண்ணிங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே இருக்காது.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும். ரொம்ப இன்டெப்த்தாகவும் போகாமல், அதாவது விட்டுட்டும் போகாமல் இன்டெப்த்தாகவும் போகாமல் மேலோட்டமாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வர்ற ஒரு 7 கொஸ்டின்ஸ் வருதா, தொட்ட 7 to 8 கொஸ்டின் வருதா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்ச மாதிரி அடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதானது பிசிக்ஸ் சயின்ஸுக்கு உண்டானது, நம்ம இப்படி தான் படிக்கணும். ஓகேவா. கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அமிலம் காரம் உப்பு சம்பந்தமாக அந்த பாடமாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் சம்பந்தமாக, நைட்ரஜன் உரம் என்ன, பூச்சிக்கொல்லிகள் அது சம்மந்தமாக பார்த்தோம். அது இல்லாமல் எது முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சலவை சோடா, சமையல் சோடா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தீக்குச்சி தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் சோப்பு தயாரித்தல்ல, கண்ணாடி தயாரித்தல்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தயாரிக்கிறதுக்கு இந்த கெமிக்கல் வந்து யூஸ் ஆகுதுன்ட்டு நிறைய இடத்துல வரும். அதை நீங்கள் செப்பரேட்டாக என்ன பண்ணணும், நீங்கள் தனியாக வந்து தனியாக வந்து நோட் பண்ணி வச்சு படிக்கணும். ஓகேவா. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிடுறாங்க, மேக்ஸ் ஃபாலோவிங் வந்து மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் வரப்ப தனியாக நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா. அதே மாதிரி இணையதிறன் சம்பந்தமாக, கார்பன் இணையதிறன் எவ்வளவு, இதோட இணையதிறன் எவ்வளவு, ஓகேவா, அந்த மாதிரி இணையதிறன் சம்பந்தமாகவும் நீங்கள் என்ன பண்ணும், தனி நோட் பண்ணி வச்சு படிக்கணும். ஓகேவா. ஸோ இதான் சயின்ஸுங்கிறது இப்படி தான் படிக்கணும். நீங்கள் சயின்ஸை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இதை பற்றி ஒரு ஓவராலாக நீங்கள் படிச்சுட்டு போனாலே ஓகே, நம்ம ஓவராலாக கவர் பண்ணிட்டோம். ஒரு 15 கொஸ்டின் சயின்ஸ் கேட்குறாங்களா, அட்லீஸ்ட் நம்ம 10 கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி வந்தால் கூட போதும். மீதி 5 கொஸ்டின் ப்ரூஃபில் ஒரு 2 கொஸ்டின் அடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து சயின்ஸோட ஓவர்வியூ வீடியோ. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா கெமிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி சம்பந்தமாக, அதாவது சோசியல் சயின்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அதில் என்னென்ன பாடம் படிக்கணுங்கிறது நான் ஓவராலாக சொல்லிடுவேன். ஓகேவா. அடுத்த மூணாவது வீடியோ என்ன வரும் உங்களுக்கு, 11th 12th. ஓகேவா. அதில் என்னென்ன பாடம் நமக்கு இந்த சயின்ஸ் ஒரு ரெண்டடவோ இல்லை சோசியல் சயின்ஸ் ஒரு ரெண்டடவோ என்ன படிக்கணும் அப்படிங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதேமாதிரி அவுட் ஆஃப் புக்லேருந்து என்ன படிக்கணுங்கிறது நான் அதில் சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், இது வந்து சயின்ஸுக்குண்டான வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா. ஸோ இது கிருஷ்ணா பாடாமலிருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.